ஹாய், வணக்கம். கேஷ் ஃப்ளோ கிரெடிட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதுவும் பார்க்க பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ கிரெடிட் வெப்சைட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய கேட்டகரிஸ் பைஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் கார்டு, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, டாப் கிரெடிட் கார்டு. ஸோ அது மொத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கான கிரெடிட் கார்டு, அதேபோல் சேலரி பர்சனுக்கான கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ வெப்சைட் credit.com வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ credit.com ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதோட லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு கேஷ் ஃப்ளோ credit.com நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வீஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன்ஸு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரெடிட் கார்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கிரெடிட் கார்டு, செல்ஃப் எம்ப்ளாய் கிரெடிட் கார்டு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதே போல் பைக் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், என்ன ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஈஸி வே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ credit.com. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து இந்த கார்டோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த கார்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்லேருந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ கார்டு எது சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா IDFC கிரெடிட் கார்டுனாக்கா அந்த IDFC கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா. அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அதே போல் ரிவார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10x ரிவார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றதை இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்டுக்கு உண்டான ஃபீஸ் அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாயினிங் ஃபீஸ் இல்லை, ஆனுவல் ஃபீஸ் இல்லை, அதே இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.75%லேருந்து 3.5% வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆனுவல் கொடுத்து சாரி பேர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ரா சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கும், சில கார்டில் வந்து 250 இருக்கும், சில கார்டில் வந்து ஃப்ரீ இருக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்டுக்கு உண்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸு, சார்ஜஸை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்துஸ்தான் பேங்க், இந்த இந்துஸ்தான் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் போகுதுன்றதை இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம், அபவுட் கிரெடிட் கார்டை பற்றி பார்த்துக்கலாம், உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை இங்கே கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலரி கிரெடிட் கார்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா போகிற கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா SBI இல்லை சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அமேசான் வவுச்சர் வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க. அதில் 10x ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக தெரியும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வரும். ஸோ அதே போல் தான் எல்லா கார்டுக்கும் சேமாக தான் வரும், அதே போல் தான் இங்கேயும் வருது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி கிரெடிட் கார்டு SBI கார்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் வந்து நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு பெஸ்ட் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் வந்து 499 ரூபா ப்ளஸ் GST, ஆனுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா ப்ளஸ் GST. ஸோ இந்த 499 ரூபா GST வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அதை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மந்த் 3.5% பேர் மந்த் சொல்கிறாங்க. கேஷ் வித்ட்ராலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்ல அமேசானில் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பர்ச்சேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாலேருந்து 2000 ரூபா 2500 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கனாக்கா. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் ஃபீஸும் ஆனுவல் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ இந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி கிளிக் ரொம்ப பெஸ்ட்டான கார்டு. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை நவுன்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை நவுன்ற பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் போட்டு உங்களுக்கு ஓகே ஓடிபி ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம். ஸோ இது கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கையில் எடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வழி அது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் பர்சனுக்கான கிரெடிட் கார்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் பர்சனுக்கான கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டோட ஆஃபர்ஸ் அண்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அபோட் கார்டு அந்த எலிஜிபிலிட்டி கிட்டேரியா எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த கார்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த கார்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த மறக்காம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது பண்ணிங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ன்ற ரெண்டு ஃபாலோ பேஜ் இருக்குது. உங்களுக்கு ட்விட்டரில் ஃபாலோ பண்ணனா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டர் பேஜ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னாக்கா நம்ம பேஜுக்கு போய்டும். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கார்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் வாங்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.